இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா சுருக்கம், இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதோட சுருக்கம், ஒரு ரீகேப், இதுதான் நம்ம பார்த்துருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, பார்க்கலன்னா திரும்ப பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ முதல்ல நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அப்போ க்ரியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் இதுதான் இன்னைக்கு கடைசி கிளாஸில் முடிச்சிருக்கோம். எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அதுக்கான கமாண்ட் லைன் என்ன, ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்டா, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கிறத எப்படி போய் பைத்தான்ட்ட சொல்கிறது, ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் உங்களோட ப்ராஜெக்ட் நேம் இது கொடுத்தோமா, ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ ப்ராஜெக்ட் ரெடி, ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது நிறைய அப்ளிகேஷன் சேர்ந்தது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து இதில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிறது தான் இந்த மேனேஜ் டாட் பை அப்படிங்கிற ஃபைல் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப், கரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் நேம், இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். முதல்ல ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன், அப்புறம் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன், அப்புறமா இப்போ இந்த அப்ளிகேஷன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்குங்கிறத என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு போய் சொல்லணும், அதுதான் செட்டிங்ஸ் டாட் பை. அப்போ முதல்ல மேனேஜ் டாட் பை, இப்போ செட்டிங்ஸ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பையில் போயிட்டு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் போய் அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வியூ, வியூ க்ரியேட் பண்ணணும்ல, அதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வியூஸ் டாட் பை, இந்த மூணு ஃபைல் தாங்க முக்கியமான ஃபைல், மேனேஜ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை. அப்போ வியூஸ் டாட் பையில் போயிட்டு நான் என்னோடய பைத்தான் ஃபங்க்ஷன் எழுதிடுவேன். பைத்தான் ஃபங்க்ஷன் எப்படி எழுதிடுவேன், எனக்கு எந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நீங்கள் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிடுவேன். அந்த ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நான் தனியாக அது திரும்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு எழுதிடுவேன், அந்த ஹெச்டிஎம்எல் கோடு வியூஸ் டாட் பையில் கொடுத்துட்டு, இப்போ வியூஸ் டாட் பையில் கொடுத்துருக்கிறத என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு இருக்குது ஆனால் ப்ரோ யூஸருக்கு இந்த இந்த இடத்துல ஒரு ஹெச்டிஎம்எல் கோடு இருக்குன்னு தெரியாது, அப்போ யூஆர்எல்ல மேட்ச் பண்ணணும், யூஆர்எல்ஸ் டாட் பை. நாலு ஃபைல் தான், மேனேஜ் டாட் பை, செட்டிங்ஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை, யூஆர்எல்ஸ் டாட் பை, அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் 3 இல்லை பைத்தான் மேனேஜ் டாட் பை ரன் சர்வர் அப்படின்னு கொடுத்துட வேண்டியது. இப்படி கொடுத்துட்டோன்னா நமக்கு உங்களுக்கு 127.0.0.1:8000 இந்த மாதிரி வந்துடும், நீங்கள் அதை போய் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதான். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எப்படி வந்து சர்வரோட போர்ட்டை மாற்றுறதுன்னா, போர்ட்டை மாற்றணும்னா நீங்கள் 8080 கொடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டு செஷன் முடிச்சிருக்கோம். இப்போ அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் நான் பண்ணலாமா, இப்போ என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட்டுன்னு நான் ஒன்று பண்ணுறேன். நான் செகண்ட் ப்ராஜெக்ட்டுன்னு பண்ணிவிட்டு பழசே தான், பழசு பண்ணதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ண போகிறோம். எப்படி, இப்போ பழசு வந்து வெறுமனை பேஜ் ஓப்பன் ஆனதோடு நிற்கிது, எனக்கு இப்போ பேஜ் ஓப்பன் ஆகிறதோடு நிற்காமல் நான் யூசர்கிட்ட போய் இப்போ எனக்கு வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும். அப்போ குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங்லாம் கொடுக்கணும்னா இன்றைக்கி சிஸ்டம் டேட் என்ன, டைம் என்ன, இதையெல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி நான் பண்ணலாமா, இதுதான் நான் பண்ண போகிறேன், பண்ணுவோமா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கவா, இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இதே ஸ்டெப்ஸ் இப்போ நான் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன். இப்போ சிடி என்னோடய லொக்கேஷனுக்கு போய்க்கிறேன், டாக்குமெண்ட்ஸ், நான் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், இங்கே போயிட்டு ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், ப்ராஜெக்ட் நேம், இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன், செகண்ட் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று பண்ணிட்டேன். அப்படியே பேரலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை நான் இடையில இடையில டைம் சொல்கிறேன், அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுதா, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ராஜெக்ட்டு கீழே நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணுமா, பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப், கரெக்டாக அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். சும்மா இதுக்கு வந்து டெஸ்ட் அப்ளிகேஷன், சும்மா சின்னதாக தானே பண்ண போகிறோம், இல்லை டெமோ அப்ளிகேஷன், டெமோன்னு என்ன வச்சுக்கலாமா, டெமோ அப்ளிகேஷன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். கான்ஃபைல், ஓகே, நான் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே, சாரி, நான் சிடி கொடுத்து இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகணும்ல, அது போகாமல் விட்டுட்டேன் பாருங்கள், அதனால் எரர் காமிக்குது. நான் என்னோடய ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன், போயிட்டு பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் டெமோ ஆப், இப்போ டெமோ ஆப் கொடுத்தாச்சு. இப்போ நான் போயிட்டு இப்படி டெமோ ஆப்னு ஒன்று க்ரியேட் ஆயிருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். என்னோடய டாக்குமெண்ட்ஸுக்கு போயிட்டேன், டாக்குமெண்ட்ஸில் ஜாங்கோ ப்ராஜெக்ட், இதில் செகண்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே டெமோ ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் ஆயிருக்கு. அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது, வியூஸ் டாட் பை இதெல்லாம் இருக்குது. செகண்ட் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணால் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ், இப்போ இதெல்லாம் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ். அப்போ அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எதெல்லாம், ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் எதெல்லாம், எந்தெந்த பைத்தான் ஃபைல்ஸ்லாம் அப்ளிகேஷன் ரிலேட்டட், எதெல்லாம் ப்ராஜெக்ட் ரிலேட்டட், இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ நான் வேகமாக தான் போகிறேன், ஏன் வேகமாக போகிறேன்னா இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால வேகமாக போகிறேன், சரியா. சரி, இப்போ என்னோடய ஃபஸ்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்,
எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரியா? அப்போ இது வந்து இப்போ நான் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டேன், அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மூணாவது தான் நான் என்ன பண்ணுறது, செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸுக்கு போய் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்கிறத சொல்லணும், இப்படி ஒரு ஆப் இருக்குது என்கிட்ட அப்படிங்கிறத, டெமோ ஆப் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறத சொல்லணும். எங்கே போய் சொல்கிறது, செட்டிங்ஸ் டாட் பை எங்கே இருக்குது, என்னோடய ப்ராஜெக்டில் செட்டிங்ஸ் டாட் பை எங்கேயாவது இருக்கான்னு போய் பார்க்க போகிறேன். கரெக்டாக செட்டிங்ஸ் டாட் பை, இப்போ நான் செட்டிங்ஸ் டாட் பை ஓப்பன் பண்ணி இதான மூணாவது ஸ்டெப். இங்கே போயிட்டு நான் வச்சுருக்கிறது ஒரு டெமோ ஆப்புன்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேங்க, ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். அப்போ இன்ஸ்டால்ட் ஆப்பில் இந்த இடத்துல செட்டிங்ஸ் டெமோ ஆப் அப்படின்னு ஒன்று சேர்த்து விட்ற வேண்டியதான், அவ்வளோதான். ஸ்டெப் த்ரீ இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இதில் நான் எதுவும் பாஸ் கொடுக்கணுமா சொல்கிறீங்களா? இப்போது என்னோடய வியூஸ் டாட் பை ஃபைலை அப்டேட் பண்ணணும். என்னென்ன ஃபைல்லாம் அப்டேட் பண்ணணும் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டோம், அப்போது கண்டிப்பாக யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் அப்டேட் ஆகணும். அங்கே தான் போய் எந்த யூஆர்எல்ங்கிறத நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கரெக்டாக யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். யூசர் வந்து ப்ரௌசரில் போய் ஒரு லிங்க் கொடுப்பார்ல, ஸ்லாஷ் ஹாய் இல்லை ஸ்லாஷ் குட் மார்னிங் இப்படி ஒரு லிங்க் கொடுப்பார்ல, இந்த லிங்க்குக்கு ஒரு ஃபைல் வேணும், ஒரு பைத்தான் ஃபைல் வேணும். ஓகே, அந்த லிங்க்கு கொடுத்தவொடனே என்ன நடக்கணும், அந்த லிங்க்கு கொடுத்தவொடனே ஹெச்டிஎம்எல்ல அவர் ப்ரௌசரில் கொடுக்குறாரு, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன கண்டென்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கிறதா உங்களோட பிஸ்னஸ் லாஜிக். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஃபோட்டோ வைக்கலாம், ஒரு பொலிட்டீஷியன் ஃபோட்டோ வைக்கலாம், திருவள்ளுவர் மாதிரி யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ வைக்கலாம். அப்போ நீங்கள் அவருக்கு என்ன டிஸ்பிளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் பிஸ்னஸ் லாஜிக். அது எங்கே இருக்கும், அது வியூஸ் டாட் பையில் இருக்கும். இந்த யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போகும், யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அங்கேருந்து வியூஸ் டாட் பைக்கு வருவீங்க. வியூஸ் டாட் பையில் அதுக்கான லாஜிக் எழுதி வச்சுருப்பீங்க, அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் வியூஸ் டாட் பையில் எழுதி வச்சுருப்பீங்க. அப்போ முதல்ல இது ரெண்டையும் நான் கண்டிப்பாக எடிட் பண்ணணும். கரெக்டாக செட்டிங்ஸில் போய் இதுக்கு முன்னாடியே செட்டிங்ஸில் போயிட்டு நான் அப்படி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத பைத்தானுக்கு அனௌன்ஸும் பண்ணிட்டேன், அது ஏற்கனவே பண்ணியாச்சு. டெமோ ஆப் அப்படிங்கிற பேரில் கொடுத்தாச்சு. இப்போ நான் போக வேண்டிய இடம் என்ன, வியூஸ் டாட் பை ஃபைலும் யூஆர்எல் டாட் பை ஃபைலும் இது ரெண்டு தான் போகணும். அப்போ நான் இது ரெண்டு இது ரெண்டு எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். அப்போ வியூஸ்ங்கிறது என்னோடய அப்ளிகேஷன், நான் ஒரு வெப்சைட் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கேன், அதோடய வியூஸ் டாட் பை ஃபைலும் ஓப்பன் பண்ணுறேன். ஆமாம், நீங்களும் இதை ஓப்பன் பண்ணிடுறீங்களா? நான் இந்த இடத்துல அப்படியே வெயிட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே வியூஸ் டாட் பை அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அந்த வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே தான் போன வாரமும் பண்ணோம், இப்போவும் அதே தான் பண்ணுறோம். இந்த வியூஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் மாதிரி ஒரு நல்ல ஆப் வச்சுக்கோங்க. நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறதை விட உங்களுக்கு இந்த எங்கேயாவது எரர்லாம் அடிச்சுதுன்னா எந்த நம்பர் லைன் நம்பர்லாம் காமிக்கும், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த வியூஸ் டாட் பை ஃபைல் தான் நான் கொடுக்குற ஹெச்டிடிபி யூஆர்எல்ல நான் ஒரு ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறேன், அதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. அப்போ நான் மறந்துடாமல் இங்கே என்ன பண்ணணும், ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ். எல்லாமே முன்னாடி நம்ம பண்ணது தான், புதுசாக நான் எதுவும் பண்ணலை. சரியா? ஃப்ரம் ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபி இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் இந்த லைனை கொடுத்துடணும். எதில், உங்களோட வியூஸ் டாட் பை ஃபைலில். நான் இந்த ஃபைலே இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஒருவேளை டைப் பண்ணுறதுலலாம் யாராவது ஸ்லோவாக ஃபீல் பண்ணுறீங்க, என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் என்னோடய வியூஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எப்படி, நான் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் இதில் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ டெஃபினிஷன் குட் மார்னிங், இப்போ அவர் வந்து குட் மார்னிங்னு சொன்னார்னா இல்லை குட் மார்னிங் டைமில் வந்தார்னா நான் என்ன வியூவை கொடுக்குறது, நான் சிம்பிளாக என்ன தெரியுமா எழுதிக்கிறேன், ஜிஎம் அண்டர்ஸ்கோர் வியூன்னு எழுதிக்கிறேன். அதாவது குட் மார்னிங்னா என்ன பண்ணணும், இப்போ ரெக்வஸ்ட் காலையில் நேரத்தில் அந்த ரெக்வஸ்ட் வந்தால் நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் தெரியுமா, ஒரு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அவுட்புட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அந்த ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் கிட்டே போய் நீ போகும்போது இந்த ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டையும் கொண்டு போயிருப்பா அப்படின்னு சேர்த்து கொடுத்துறேன். இவர் காலையில் வந்திருக்காரு, காலையில் வந்ததுனால இவருக்கு குட் மார்னிங்னு சொல்லிடு அப்படின்னு அந்த இப்போ இந்த ப்ராக்கெட் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் இந்த இடத்துல ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸுங்கிறது ஒரு கிளாஸ் நேம், அதுக்கு ப்ராக்கெட் எழுதுறீங்கனாலே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், அந்த கன்ஸ்ட்ரக்டர் இந்த வேல்யூஸை ஹேண்டில் பண்ணிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே இருக்கிறது வெறும் ஸ்ட்ரிங். அது ப்ரௌசருக்கு போகும்போது இந்த H1 அப்படிங்கிறதுக்கு H1ங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத ப்ரௌசர் புரிஞ்சுக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். நான் இதில் எங்கேயாவது பாயிண்ட்டை விட்டு விலகி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னேன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஒன்றுமே புரியல, நீ என்ன பேசுகிறேனே எனக்கு தெரியல அப்படி மாதிரி யாராவது மன கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.
சரியா? இதே மாதிரி குட் ஈவினிங்க்கு ஒன்று வச்சுக்கிட்டேன், இதே மாதிரி குட் நைட் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிட்டேன், குட் ஈவினிங் குட் நைட் அப்படிங்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போ குட் ஈவினிங் ராத்திரி வராரு, குட் ஈவினிங் குட் நைட் வச்சுக்கோமா? சரி, குட் நைட் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம்ல, குட் ஆஃப்டர்நூன் வச்சுக்கலாம். அவர் மத்தியானம் வராரு அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது மூணு வியூ க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், மூணு, ஒன்று குட் மார்னிங்க்கு, ஒன்று குட் ஈவினிங்க்கு, ஒன்று குட் ஆஃப்டர்நூனுக்கு, மூணு வியூ. இந்த மூணு, இந்த மூணுத்துக்கும் அவர் யூஆர்எல் கொடுத்தாருன்னா எந்த யூஆர்எல் கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன். இப்போ நான் இந்த ஃபைலை உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன், இதை சேவ் பண்ணிக்கிடுறேன், இதை அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நான் யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது எதுலேருந்து நான் எடுக்க போகிறேன், என்னோடய ஆப் நேம் என்ன? டெமோ ஆப். இதானே நான் ஆப் நேம் வச்சுருக்கேன். இங்கே வியூஸ் டாட் பையில் என்ன கொடுத்துருக்கேன்? ஜிஎம் வியூ, ஜிஇ வியூ, ஜிஏ வியூ இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா, செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் என்ன கொடுத்துருக்கேன்? டெமோ ஆப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது என்னோடய ஃப்ரம் டெமோ ஆப் கரெக்டாக இம்போர்ட் வியூஸ். ஏன்னா வியூஸ் ஃபைல் எங்கே இருக்குது? இந்த வியூஸ் ஃபைல் எங்கே இருக்குது? டெமோ ஆப்புங்கிற என்னோடய அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் ஃபைல் தான் அது, கரெக்டாக? அதனால் இப்படி மாற்றிருக்கேன், ஃப்ரம் டெமோ ஆப் இம்போர்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? போன வாரம் பண்ணதே தான், இந்த முதல் லைனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாத் கொடுத்துக்கலாம். பாத் கொடுத்துட்டு இப்போ நான் ஜிஎம்னு டைப் பண்ணுறேன். ஜிஎம்னு டைப் பண்ணால் எனக்கு என்ன நடக்கணும்? ஒரு ப்ராக்கெட். அதே பாத்தில் நான் ஜிஇ ப்ரௌசரில் போய் ஸ்லாஷ் ஜிஇ ஜிஎம்னு கொடுத்தா என்ன நடக்கணும்? அவ்வளோதான். அதுக்கு என்ன நடக்கணும்? ஒரு ப்ராக்கெட் கொடுப்போம். இதெல்லாம் சரியா பாருங்கள். இப்போது ஜிஏவா, ஜிஏன்னு கொடுத்தா என்ன நடக்கணும்? இது மூணையும் நான் இப்போ கொடுக்கணும். அப்போ இது மூணையும் எப்படி கொடுக்குறது? இது மூணையும் கொடுக்க ஆரம்பிப்போமா? ஜிஎம் ஸ்லாஷ்னு கொடுத்தா எனக்கு வியூஸில் இருந்து, வியூஸில் என்ன பேர் வச்சுருக்கோமோ அதை காப்பி பண்ணி இங்கே வச்சிட வேண்டியதான். எனக்கு ஜிஎம்னு கொடுத்தா ஜிஎம் அண்டர் ஸ்கோர் வியூங்கிறத கொடுங்க. ஜிஇன்னு கொடுத்தா ஜிஇ அண்டர் ஸ்கோர் வியூவை கொடுங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எதுவும் கேளுங்க. நான் எதுவும் புதுசாக பண்ணலை, இவ்வளோ தான் நம்ம பண்ணணும். இந்த கோடையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போது என்னோடய வியூஸ் டாட் பை ஃபைலையும் அப்டேட் பண்ணிட்டேன், யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த அஞ்சு ஸ்டெப்பு தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஆறாவது ஸ்டெப் நான் பண்ண போகிறேன். இப்போ ஆறாவது ஸ்டெப் எப்படி பண்ணுறது? ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது. ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறது? கீழே இந்த மேனேஜ் பைத்தான் மேனேஜ் டாட் பை ரன் சர்வரை அப்படியே டைப் பண்ணிட வேண்டியதான். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ரன் சர்வர், அவ்வளோதான். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்க போகிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் போய் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே இந்த ப்ரௌசரில், ஐயோ ப்ரௌசர் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்கே ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ப்ரௌசரில் போய் நான் இதை ஆடாடா பேஜ் நாட் ஃபவுண்ட். ஆமாம், பேஜ் நாட் ஃபவுண்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம்? நான் வந்து ஜிஎம்னு கொடுத்தனா குட் மார்னிங், இந்த இடத்துல ஜிஇன்னு கொடுத்தனா குட் ஈவினிங், இந்த இடத்துல ஜிஏன்னு கொடுத்தனா குட் ஆஃப்டர்நூன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கா பார்த்து சொல்லுங்கள். இந்த ரெஸ்பான்சஸை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு கொடுக்க தெரிஞ்சதுன்னா, நமக்கு வெப்சைட்டாகவே இந்த இடத்துல ஹெச்டிஎம்எல் கோடு இன்னும் கொஞ்சம் நிறைய எழுத தெரிஞ்சதுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டே இதில் காமிக்கலாம். ஆனால் இதோட ஸ்கெலிட்டன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரி, ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரே ஒரு அப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன ஸ்டெப்புக்கு போயிருக்கோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், அதில் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணோம், அந்த ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்டில் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த அப்ளிகேஷனில் மூணு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். மூணு HTTP ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல கொடுத்து பார்க்குறோம், கரெக்டாக? இந்த இடத்துல ஜிஏன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வருது, ஜிஎம்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வருது, ஜிஇன்னு கொடுத்தா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே, இது ரெண்டாவது ஸ்டெப். இது முடிஞ்சு போச்சு, கரெக்டாக? ஜிஎம் ஜிஇ இதெல்லாம் இது வந்து கிளியராக நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் இவ்வளோ பெருசாக வருது? ஏன் இவ்வளோ பெருசாக வருதுன்னா, நீங்கள் இங்கே H1 கொடுத்துருக்கீங்க. இதில் H1 எடுத்துகிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக அவுட்புட் வராது, போல்டாக பெரிய எழுத்தில் வருது இல்லை அதெல்லாம். சரி,
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? அப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன இது ரெடி பண்ண தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா? நிறைய அப்ளிகேஷன் பண்ண முடியுமா ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு? அதான் இப்போ நம்ம டிஸ்கஷன். இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இப்போ நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட்னு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு கீழே இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் பண்ண முடியுமா? அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமா? இன்னொரு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதே ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்டு போயிட்டேன், மேனேஜ் டாட் பைல போயிட்டு இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், டெமோ ஆப்னு கொடுத்துருக்கேனா? இப்போ டெமோ ஆப்னு கொடுத்ததுக்கு பதிலாக வேறு ஒரு பேர் கொடுத்து பார்ப்போம். இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்லேயே இப்போ நான் செகண்ட் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல காமிக்கிறேன். செகண்ட் ப்ராஜெக்ட் டெமோ ஆப்னு ஒன்று இருக்குது, டெமோ ஆப்புக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பேர் கொடுத்து பார்ப்போமா? சரி, இப்போ நான் வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டாக சும்மா குட் மார்னிங் குட் ஈவினிங் இப்படி இருக்குல்ல, சிஸ்டமோட டேட்டு டைம் இதெல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ டைனமிக்காக அவுட்புட் வருதா அப்படிங்கிறத இதில் கொடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு டைம் ஆப் அப்படின்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டேன். இவ்வளோ தான், பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆயிடுச்சா? ஓகே, பைத்தான் 3 கரெக்டாக நம்மளோட ஸ்டெப்ஸ் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு. ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம், டைம் ஆப் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்களா? ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும், நான் இப்போ எதுவும் டைப் பண்ணலை, நீங்களே வேணாலும் டைப் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் அப்படின்னு கொடுத்து டைம் ஆப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. பைத்தான் 3 மேனேஜ் டாட் பை ஸ்டார்ட் ஆப் டைம் ஆப் அப்படின்னு ஒரு வெப்சைட் நான் வந்து பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ டைம் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சா போய் பார்க்குறேன். டைம் ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ டைம் ஆப்லேயும் வியூஸ் டாட் பை இந்த ஃபைல்லாம் இருக்குது. அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன? இந்த அப்ளிகேஷனுக்கு போயிட்டு இப்போ தான் நம்ம இதுவரைக்கும் வந்துட்டோமே, இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபைல்லாம் இருக்குது, இதில் வியூஸ் டாட் பையை நான் எப்படி மாற்றுறது, இதுக்கான யூஆர்எல்லை நான் எப்படி மாற்றுறது, அதான் மாற்றணும். இப்போ இந்த ஃபைல் ரெண்டாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், டைம் ஆப் ஒரே ப்ராஜெக்டில் ரெண்டாவது அப்ளிகேஷன் பண்ணுறோம், சாரி ரெண்டாவது அப்ளிகேஷன் பண்ணுறோம், அதுக்கு டைம் ஆப்னு பேர் வச்சுக்கிட்டோம். சிஸ்டமோட டைமை இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். இது இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு சொல்லுங்களேன். வியூஸ் டாட் பையில் டெல்மி டைம்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அந்த ஃபங்க்ஷனை ரெஸ்பான்ஸ் க்ரியேட் அப்டேட் பண்ண போகிறேன். வழக்கம் போல் ஒரு H1 டேக் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த H1 டேக்கில் ஹாய் த டைம் இஸ் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு கண்டென்ட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா? பின்னாடி நம்ம இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதில் எப்படி டைமை ஆட் பண்ணுறது, அதான் இப்போ இருக்கிற க்வெஸ்டின். அப்போ இதில் டைம் ஆட் பண்ணுறதுக்கு பைத்தானில் ஏதாவது கோடு இருக்கா அப்படின்னா, பைத்தானில் கோடு இருக்குது. என்ன இருக்குது? டேட் டைம் இருக்குல்ல, அப்போ நான் இம்போர்ட் டேட் டைம் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ டேட் டைமை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு என்ன ப்ராஃபிட்ங்கிறத சொல்கிறேன். இந்த டேட் டைம்லேருந்து கரண்ட் டைம் என்ன, கரண்ட்டாக சிஸ்டமோட டைம் என்னங்கிறத நான் எடுத்துடலாம். அப்போ கரண்ட்டாக டைம் என்னங்கிறத எடுக்கணும்னா, டைம் ஈக்குவல்ஸ் டு டேட் டைம் டாட் டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு கொடுத்தா பைத்தானில் கரண்ட் சிஸ்டம் டைம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அந்த டைம் இப்போ அது என்ன ஆப்ஜெக்டாக இருக்கும் என்கிட்ட, டேட் டைம் ஆப்ஜெக்டாக இப்போ எனக்கு வந்து கையில் கிடச்சிருக்கும். அதை நான் இதில் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கன்கார்டினேட் பண்ணுறீங்க, ப்ளஸ் கொடுத்து கன்கார்டினேட் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும், கரெக்டா? அப்படின்னா இங்கே ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து உங்கள் கையில் இருக்கிற டைமை மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது புரியுதா? வேணா ஒரு இந்த டைமும் போல்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இதை வேணால் ப்ளஸ் பண்ணி பின்னாடி தள்ளி விட்ருவோம். இப்படி இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ரெஸ்பான்ஸில் நல்லா பார்த்துக்கோங்க, நம்மளோட ரெஸ்பான்ஸில் இதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா வேணால் என்ன பண்ணுறேன் தெரியுமா, இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன்னா என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ ரிசல்ட்டுன்னு வச்சுக்குவோம். சரி, ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ரிசல்ட்டுன்னு வச்சு இப்படி கொடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஸ்ட்ரிங், இந்த ரிசல்ட்டை இங்கே பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது புரியுதா? அப்போ வியூஸ் டாட் பையில் இதுக்கான லாஜிக் எழுதிட்டோம். இப்போ வியூஸ் டாட் பையிலேருந்து என்ன கிடைக்கும், சிஸ்டமோட கரண்ட் டைம் என்னங்கிறது கிடைக்கும். இதை
நம்மளோட ஹெச்டிஎம்எல்ல எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோங்கிறது தான் இப்போ இருக்கிற வேலை. அப்போ ஹெச்டிஎம்எல்ல டிஸ்பிளே பண்ணணும், யூஆர்எல் பேட்டர்னில் ஆட் பண்ணணும்ல. இப்படி ஒரு ஆப் இருக்குங்கிறத என்னோடய செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போய் சொல்லணும். டெமோ ஆப்புக்கு அப்புறமா நான் வந்து டெஸ்ட் ஆப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேங்கிறத இங்கே போய் சொல்லணும். அதை சொல்லிட்டேன், செட்டிங்ஸ் டாட் பை வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் சொல்கிறது கரெக்டாக? செட்டிங்ஸ் டாட் பையில் போய் இந்த மாதிரி டெஸ்ட் ஆப்பா டைம் ஆப் கரெக்டாக சாரி டைம் ஆப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இந்த வியூஸில் இதெல்லாம் எழுதிட்டேன். இப்போ என்னோடய யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போய் நான் மாடிஃபை பண்ணணும் கரெக்டாக. இந்த யூஆர்எல்ஸ் டாட் பைங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க, யூஆர்எல்ஸ் டாட் பைங்கிறது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஃபைல், ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனி இல்லை. இப்போ நான் இங்கே போய் என்ன எழுதணும், ஃப்ரம் டைம் ஆப் இம்போர்ட் வியூஸ். இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு புரியுதா? இதுக்கு கீழே என்ன எழுதிக்கலாம், இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் டைம் என்னன்னு கேட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வியூஸில் இருக்கிற, வியூஸில் என்ன பேர் வச்சுருக்கோம், டெல் மீ டைம் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அந்த டெல் மீ டைமை இங்கே கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சந்தேகம் இல்லைன்னா எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, அதை பின்னாடி நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அந்த ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா, இதுதான். இங்கே ஃப்ரம் டைம் ஆப் இம்போர்ட் வியூஸ்னு கொடுத்துருக்கீங்க, இங்கே டெமோ ஆப் இம்போர்ட் வியூஸ்னு கொடுத்துருக்கீங்க, ரெண்டு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க நீங்கள். செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே ரெண்டு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. அப்போ ரெண்டு அப்ளிகேஷன்லேயும் வியூஸ் வச்சுருக்கீங்க. சரி, இந்த வியூஸ் எதை சொல்லும், இந்த வியூஸ் எதை சொல்லும் அப்படிங்கிறதுல பைத்தானுக்கு ஒரு சந்தேகம் வந்துருமா வந்துடாதா? இதை தான் இப்போ செலினும் அவங்க சந்தா ராகவும் கேட்டிருக்கிறாங்க, கரெக்டு தானே? அப்போது இந்த இடத்துல யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு ஒரு குழப்பத்தை நம்ம உண்டு பண்ணுறோம். வெறுமனே இப்படி இம்போர்ட் வியூஸ்னு கொடுக்கறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஒரு விஷயம் ஈஸியாக பண்ணலாம். என்ன பண்ணலாம், இதை வியூஸ் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதை வியூஸ் டூன்னு வச்சுக்கலாம், அப்போ பிரச்சனை வராது. வேறு வேறு பேர் வச்சுக்கலாம், இது வியூஸ் ஒன், இது வியூஸ் ஒன், இது வியூஸ் டூ. ஈஸியான வழி. அப்போ மேலே இருக்கிற வியூஸ் எல்லாம் என்னோடய ஃபஸ்ட்டு ஆப்பில் உள்ள வியூஸுங்க, டெமோ ஆப்புன்னு ஒன்று பண்ணோம்ல அதில் உள்ள வியூஸுங்க, இதெல்லாம் என்னோடய டைம் ஆப்பில் இருக்கிற வியூஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி. இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னோடய அப்ளிகேஷனுக்கு போயிட்டு இந்த வியூஸ் டாட் பைங்கிற ஃபைல் நேமை மாற்றுறேன், இதை வியூஸ் டூ டாட் பை அப்படின்னு வச்சுக்கிடுறேன். அப்போ இது வியூஸ் டூ டாட் பைன்னு மாறிடுமா? இது மாறிடுச்சா? இங்கே போய் பார்க்குறேன். ஆ, திஸ் ஃபைல் ஹஸ் பின் டெலிட்டட் ஃப்ரம் தி ஃபைல் சிஸ்டம். ஓகே, இது இப்போ வியூஸ் டாட் பைன்னு ஒரு ஃபைலே இல்லைன்னு காமிக்குது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் வித்தவுட் சேவிங் கொடுத்துட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வியூஸ் டூ டாட் பை அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம டைம் எடுத்து பார்க்குறது கரெக்டாக தான் இருக்குது. வியூஸ் டூ டாட் பை. அப்போது இப்போ என்னோடய யூஆர்எல்ஸ் டாட் பை ஓரளவு கரெக்டாக வருமோ? ஏன்னா டைம் ஆப்பில் வியூஸ் டூன்னு அதோடய பேரை மாற்றிட்டேன், அதனால் இங்கேயும் வியூஸ் டூன்னு கொடுத்துட்டேன். இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, இது இப்போ கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு. இப்போ போய் ட்ரை பண்ணி பார்ப்போமா, கரெக்டாக வந்துருச்சா? அப்போ நீங்களும் இதே மாதிரி மாற்றிக்கலாம். இது ஒரு அப்ரோச். இன்னொரு ஒரு அப்ரோச்சும் இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னொரு ஒரு அப்ரோச் என்ன பண்ணுறது, இதை விட கண்டிப்பாக ஈஸியான அப்ரோச் தான். இந்த இடத்துலையும் வியூஸ்னே வச்சுக்கோங்க, இந்த இடத்துலையும் இதை ட்ரை பண்ணலை இன்னும் அப்படிங்கிறவங்க, அங்கே போய் ஃபைல் நேமை ஏன் நம்ம போய் மாற்றணும்? ஒவ்வொரு தடையும் இப்படி பத்து அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்னா பத்து அப்ளிகேஷனுக்கு போய் ஃபைல் நேமை வியூ ஒன் டூ த்ரீன்னு பேர் மாற்றிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக தான் நமக்கு ஏற்கனவே பைத்தானில் என்ன தெரியும், ஹேஸ் ஹேஸ் வி ஒன் ஹேஸ் வி டூன்னு இங்கேயே சிம்பிளாக கொடுத்துடலாம்ல. இப்போ டெமோ ஆப்பில் இருக்கிற வியூஸை வி ஒன்று வச்சுக்கோங்க, டைம் ஆப்பில் இருக்கிற வியூஸை வி டூன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் ரொம்ப ஈஸி இல்லை, இங்கே மட்டும் வி ஒன் வி டூன்னு கொடுத்துருவேன் கரெக்டாக. இது தானே அதை விட கொஞ்சம் பெட்டராக தெரியுது, ஒவ்வொரு தடையும் ஃபைல் நேம் எல்லாம் போய் மாற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இங்கே வி ஒன் வி டூன்னு கொடுத்துருவேன். இப்போ நான் அந்த ஃபைல் நேமை ரீநேம் பண்ணிடுவேன், திரும்பவும் அங்கே போயிட்டு. இப்போ எனக்கு இந்த வியூஸ் டூ டாட் பைங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டேன், அது வியூஸ் டாட் பையாகவே இருக்கட்டும் அப்படின்னு இதை நான் ரீநேம் பண்ணிடுறேன். இந்த இடத்த வியூஸ் டாட் பை அப்படின்னே இருக்கட்டும், வியூஸ் டாட் பையை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இது கரெக்டா, இந்த அப்ரோச் கரெக்டாக இருக்குமா, இதை ரன் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக தான் வருது. அப்போ ரெண்டு வியூஸும் எனக்கு தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ ரெண்டு வியூஸும் வந்துருச்சு, யூஆர்எல் பேட்டர்னையும் வச்சாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த அப்ளிகேஷனை போய் பார்க்கலாமா? இந்த அப்ளிகேஷனில் போய் டெல் மீ டைம் கொடுத்து பார்ப்போமா? ப்ரௌசரில் போயிட்டு கொடுத்து பார்ப்போம், என்ன கரெக்டாக வருதா பார்ப்போம், வரலைன்னா என்ன பிரச்சனைங்கிறது பார்ப்போம். அடாடா, டெல் மீ டைமுக்கு ஏதோ திட்டிருச்சே. டைம் டெல் மீ டைம் இல்லை, டைம் சாரி, அதுவே சொல்லிருச்சு பாருங்கள். நான் டெல் மீ டைம் கொடுத்தோடனே அதுவே எனக்கு சொல்லிருச்சு, இல்லைங்க நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணுறீங்க, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஜாங்கோ ட்ரைட் தீஸ் யூஆர்எல் பேட்டர்ன்ஸ் எதெல்லாம் அட்மின் ஜிஎம் ஜிஇ ஜிஏ டைம். அப்போ நம்ம டைம் கொடுத்து பார்ப்போம், அப்போ நமக்கு இதுலேருந்தே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நமக்கு டைம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சா, இது வந்து க்ரீன்விச் மீன் டைம், அது காமிக்கிறது யூடிசின்னு சொல்லுவாங்க, சரியா? ஜீரோ உங்களுக்கு சின்ன வயசில் நம்ம படித்தது தான். இதை மாற்றணும்னா உங்களோட செட்டிங்ஸ் ஃபைலில் இருக்கிற ஃபைலை போய் மாற்றணும். நான் சும்மா காமிக்கிறேன், அந்த லொக்கேஷன் எங்கே மாற்றணும் அப்படிங்கிறத. செட்டிங்ஸில் உங்களோட டைம் ஜோன் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ லாங்குவேஜ் கோடு இஇஎன் இங்கிலீஷ் யூஎஸ்னு இருக்குது, இந்த இடத்துல டைம் ஜோன் இருக்கா? இந்த டைம் ஜோனுக்கு வந்து இப்போ இந்தியாவுக்கு என்ன ஏஷியா கொல்கட்டாவா ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்கல்ல, அந்த பேரை நீங்கள் இங்கே மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்தியாவோட டைம், நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த டைம் ஜோன், அதை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து டைம் ஜோன், இது என்ன போட்டிருக்காங்க, டைம் அண்டர் ஸ்கோர் ஜோனா, டைம் ஜோன், டைம் ஜோன் எப்படிங்க பார்க்குறது, விக்கிபீடியாவில் போய் பார்ப்போமா? அதை மாற்றி பாருங்கள், சரியா? டைம் ஜோன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். இங்கே ஏதாவது லிஸ்ட் ஆஃப் டைம் ஜோன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலேருந்து நம்ம எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ இந்திய நேரம் வந்து யூடிசி ப்ளஸ் 5:30 நினைக்கிறேன். அதுக்கு இவங்க என்ன, ஆனால் அதுக்கான லிஸ்ட்டு வேணும், சரி அதை மாற்றிக்கலாம். ஐஎஸ்டி தானே சார்? என்னங்க? இல்லை அந்த ஐஎஸ்டி, ஐஎஸ்டி இல்லை, நீங்கள் சொல்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நம்ம எழுதுகிறது ஐஎஸ்டின்னு எழுதுகிறோம். ஆனால் இந்த இப்போ ஏஷியா டைம் ஜோன் வேணால் இப்படி பார்ப்போமே. டைம் ஏன் நம்ம ஜாங்கோ சேஞ்ச் இப்படியே தேடிடலாம். இதோ அப்போது ஜாங்கோவில் வந்து யூடிசி டைம் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்கள்ல, இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி எனிவே இதை நான் பார்க்குறேன், நீங்கள் இதுவரைக்கும் இருக்கிறத ட்ரை பண்ணுங்கள், சரியா? இப்போ இதுவரைக்கும் இருக்கிற மாதிரி உங்களுக்கும் வேலை செய்யுதா? இப்போ இந்த டெல்மி டைம்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேனா, செட்டிங்ஸ் டாட் பை, இப்போ கடைசியாக சேஞ்ச் பண்ணது யூஆர்எல் டாட் பை, அவ்வளோதான். இது வரைக்கும் வந்துருச்சா? அப்போ ஒரே ப்ராஜெக்டில் உங்களால் ரெண்டு அப்ளிகேஷன் இப்போ க்ரியேட் பண்ண முடியுதா? அது வரைக்கும் பாஸ் கொடுப்போம், அது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை பாருங்களேன். இப்படி யூஆர்எல்ஸ், இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறதுல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கரெக்டாக? ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருந்தால் தான் அது ஜாங்கோ ப்ராஜெக்ட். அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நிறைய வியூஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி வியூஸில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம்ல. இப்போ நான் ஒரு 10 அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, 10 அப்ளிகேஷனுக்கும் 10 வியூஸ் இருக்கும், கரெக்டாக? அப்போ நான் அந்த 10 வியூஸே இம்போர்ட் பண்ணணும், அந்த 10 வியூஸ்க்கும் ஒரு அலையஸ் நேம் கொடுத்து இங்கே கொடுக்கணும். பொதுவாக இப்படி கொடுக்கறது மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் வரும், ஏன்னா 10 அப்ளிகேஷனும் வேறு வேறு அப்ளிகேஷனாக இருக்கும். ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நீங்கள் வேறு வேறு அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷனில் என்ன பேர் வச்சுருக்காங்க, அப்போ அந்த பேரை இன்னொரு அப்ளிகேஷனில் வைக்கக்கூடாது, இப்படி பார்த்து பார்த்து வைக்கிறதுலாம் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸை கொடுக்கும். அதனால் கூடிய வரைக்கும் மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம், கோடை ரீயூஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். கோடை ரீயூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ. அப்போ கோடை ரீயூஸ் பண்ண முடியல, கோட் ரீயூசபிலிட்டி குறையுதுனாலே நம்ம வந்து நம்ம படித்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம்க்கெலாம் எதிர் ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண முடியாது. கோட் ரீயூசபிலிட்டிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்டில் முக்கியம். அப்போ கோட் ரீயூசபிலிட்டிக்கு நீங்கள் இந்த இடத்துல பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபை, இந்த பைங்கிற ஃபைல் எங்கே இருக்குது பாருங்களேன், ப்ராஜெக்டில் இருக்குது, கரெக்டாக? அப்போது இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலை எடிட் பண்ணக்கூடாது, இதில் போய் வியூஸை அப்டேட் பண்ணக்கூடாது. பொதுவான
ப்ராக்டிஸ், நல்ல ப்ராக்டிஸ். இப்போ நமக்கு அவுட்புட் வருது, நமக்கு புரியுது, ஓகே. அப்போ இதில் போய் என்னோடய யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடாது. அப்போ அடுத்து என்ன கேள்வி வந்துடும், அப்போ எங்கே சொல்லணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் வியூஸில் இருக்கிற என்னோடய பிஸ்னஸ் லாஜிக்கு யூஆர்எல் பட்டன் நான் எங்கே செட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுமா, வந்துடாதா? ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு யூஆர்எல்ஸ் டாட் ஃபைங்கிற ஒரு ஃபைல் வேணும். அந்த யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல தான் போய் பைத்தான் தேடப்போகுது, ஜாங்கோ அதை தான் போய் தேடப்போகுது. ஆனால் அந்த யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு பாஸ் வைக்கிறேன், ரெண்டு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் வேணும், அதுதான் வியூஸ் டாட் ஃபையை கனெக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் வேணும், ஆனால் அந்த யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு அப்போ யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் எந்த லெவலில் இருக்கணும், சும்மா கெஸ், ரஃப் கெஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்கிறீங்களா? அப்ளிகேஷன் லெவலில் தான் என்னோடய யூஆர்எல்ஸ் டாட் ஃபை ஃபைல் இருக்கணும், சரியா? ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணும்போதும் நம்ம தான் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண தெரியுமே நமக்கு தான், கரெக்டா? ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணும்போதும், இப்போ டெமோ ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், டைம் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷன் நான் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல க்ரியேட் பண்ணணும், அதில் தான் நான் இதை பண்ணணும். அப்படி பண்ணி பார்ப்போமா, அப்படி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி பார்ப்போமா, கரெக்டா? இது ரெண்டுமே ஏற்கனவே பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டை நீங்கள் அதில் பண்ணாலும் சரி, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டாலும் சரி, நான் இப்போதைக்கு இந்த லேர்னிங் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் எடிட் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதிடுறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்னா, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட் அ நியூ ப்ராஜெக்ட், அதில் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பேர் வச்சுக்கலாம், தேர்ட் ப்ராஜெக்ட்னு பேர் வச்சுக்கலாமா, ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணிட்டோமா, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, டெஸ்ட் ஆப்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை, அந்த அப்ளிகேஷனோட, அந்த அப்ளிகேஷனை உங்களோட மூணாவது ஸ்டெப் என்ன, செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல அந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணிடுவீங்களா, அதை பண்ணுங்கள். நாலாவது ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, வியூஸ் டாட் பை எதானே அப்டேட் பண்ணுவீங்க, இந்த வியூஸ் டாட் பை ஃபைல அப்டேட் பண்ணுங்கள், சரியா? வியூஸ் டாட் பை ஃபைல் எங்கே இருக்கும், உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கும், டெஸ்ட் ஆப்புக்குள்ளே இருக்கும், கரெக்டாக? அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே புதுசாக, இதுதான் புது ஸ்டெப், க்ரியேட் அ நியூ ஃபைல், க்ரியேட் அ நியூ ஃபைல் கால்ட் என்ன பேரில், யூஆர்எல்ஸ் டாட் பை அப்படிங்கிற பேரில் உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபைலில் தான் நம்ம இப்போ எடிட் பண்ணணும். இது ஒன்று தான் புது ஸ்டெப், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம், நானும் பேரலெலாம் பண்ணுறேன், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவீங்க, எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, ஸ்டெப் என்ன, ஜாங்கோ அட்மின், ஜாங்கோ ஹைஃபன் அட்மின் ஸ்பேஸ், ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், கரெக்டாக? ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், தேர்ட் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம மூணாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம், மூணாவது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கலாமா, நான் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதுகிறேன், அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கலாமா, சிடி தேர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதுக்குள்ளே போயாச்சு, ரெண்டாவது ஸ்டெப் முடிஞ்சுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே போயிட்டு பைத்தான் 3 இல்லை பைத்தான் மேனேஜ் டாட் பை, ஸ்டார்ட் ஆப், ஸ்டார்ட் ஆப்பா ரன் ஆப்பா, ஸ்டார்ட் ஆப், டெஸ்ட் ஆப் அப்படின்னு ஒன்று கொடுப்போம், கரெக்டாக? இது ரெடி ஆயிருமா, ஸ்டார்ட் ஆப் கொடுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸ் டாட் பை ஃபைலில் போயிட்டு இந்த டெஸ்ட் ஆப்பை ஆட் பண்ணி விட்டுருங்க, டெஸ்ட் ஆப் அப்படிங்கிறத ஆட் பண்ணி விட்ருங்க, முடிஞ்ச பேருமா? அதுக்கடுத்து வியூஸ் டாட் பை, வியூஸ் டாட் பை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம், அதில் என்னென்னலாம் வச்சுக்கலாம், என்னென்ன ரெக்வஸ்ட் எல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சேர்ந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலும் சேர்ந்து பண்ணுவோம். இப்போ இதான் ஸ்டெப்ஸ், இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானும் பேரலலாக பண்ணுறேன். இப்போ நான் பண்ண ஆரம்பிக்கிறேன், என்ன பண்ணுறது, செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கேன், அதுலேருந்து முதல்ல வெளியில் வந்துடுறேன், செகண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்து
இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், ஜாங்கோ ஸ்பேஸ் ஹைஃபன் ஸ்பேஸ் இல்லை ஹைஃபன் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் தேர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். தேர்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போகிறேன். தேர்ட் ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டேன், ப்ராஜெக்டுக்குள்ளே போயாச்சு. பைத்தன் த்ரீ மேனேஜ் டாட் பை, பைத்தன் த்ரீ மேனேஜ் டாட் பை கொடுத்தாச்சா. ஸ்டார்ட் ஆப், டெஸ்ட் ஆப், இங்கே ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன், க்ரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நடந்துருச்சான்னு போய் பார்க்க போகிறேன். ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் தேர்ட் ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே டெஸ்ட் ஆப் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு, தேர்ட் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அதெல்லாம் ஆயிடுச்சுங்கிறத. ஆட் அவர் அப்ளிகேஷன் டு த ப்ராஜெக்ட், கரெக்டாக? இதானே நாலாவது ஸ்டெப், கரெக்டாக? ஆடிங் அவர் அப்ளிகேஷன் டு த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல் ஓப்பன் பண்ணுவோமா? செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஆப் வச்சுருக்கேங்க அப்படின்னு, இன்ஸ்டால்டு ஆப்பில் போயிட்டு டெஸ்ட் ஆப் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சேவ் பண்ணிட்டேன். இது என்னோடய தேர்டு ப்ராஜெக்டில் இருக்கிற செட்டிங்ஸ் டாட் பை ஃபைல் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? வியூ ஃபங்க்ஷன். வியூ ஃபங்க்ஷன் எங்கே இருக்கும்? சந்தேகம்லாம் இருந்தால் நம்மளே போய் பார்த்துக்கலாம், இருக்காது கண்டிப்பாக. ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வியூ, டெஸ்ட் ஆப்புக்கு போயிட்டேன், இங்கே போயிட்டு வியூஸ் டாட் பை ஃபைல் போய்கிட்டேன். ஃப்ரம் ஜாங்கோ ஷார்ட்கட்ஸ் இம்போர்ட் ரெண்டர் இது வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு பாஸ், இது வரைக்கும் இருக்கிறத ஃபாலோ பண்ண முடியுதா உங்களால்? யூஸ் டாட் பை ஃபைலுக்கு போயிட்டேன், ஐ கிளிக் ஓப்பன் நோட் பேட் கியூ. அங்கேருந்து இப்போ வியூஸ் டாட் பையில் என்ன பண்ணுவோம்? இது வரைக்கும் ஃப்ரம் ஜாங்கோ இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? HTTP ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற வியூஸ்லேருந்து காப்பி பண்ணி அப்படியே வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டேன். சும்மா இப்போ ரெண்டு மூணு டெஃபினேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன், 1, 2, 3 இந்த மாதிரி ஏதாவது டெஃபினேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணுங்களேன். இது மாதிரி தான் சும்மா ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா 1, 2, 3, 4, 5 ஒரு நாலஞ்சு வியூ வச்சுக்கலாம் நம்ம. 1, 2, 3 இது தேர்டு வியூ, 4, 5 இந்த மாதிரி ஏதாவது நாலஞ்சு வியூ வச்சுக்க போகிறேன். நாலஞ்சு வியூ வச்சுட்டு அதே நேம் இங்கே சும்மா அப்படி வருதான்னு பார்ப்போம். வேணால் டைம் நீங்கள் பழசுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் டிஸ்பிளே பண்ணனாலும் டிஸ்பிளே பண்ணி பாருங்கள், அதில் டைம்லாம் இருக்குது. நான் சும்மா 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான். இப்போ என்னோடய வியூஸ் ரெடி. இப்போ இந்த வியூஸ்க்கு ஏற்ற யூஆர்எல் தான் ரெடி பண்ணோம், அதான் வேலை. ஆனால் அதை ப்ராஜெக்டில் இருக்கிற யூஆர்எல்ஸ் டாட் பைக்கு போகக்கூடாது. அதுக்கு பதிலாக தேன்மொழி நமக்கு என்ன ஐடியா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கிற யூஆர்எல்ஸ் டாட் பையை காப்பி பண்ணி, ப்ராஜெக்டில் இருக்கிற யூஆர்எல்ஸை காப்பி பண்ணி டெஸ்ட் ஆப்பில் தூக்கி போட்டுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் லெவலில் ஒரு யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. இப்போ ஓப்பன் ஆப், ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு, யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஃப்ரம் டெஸ்ட் ஆப் இம்போர்ட் வியூஸ் கொடுத்துடலாமா? ஃப்ரம் இதானே வழக்கமாக கொடுப்போம், இம்போர்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்துடலாமா? இப்படி கொடுத்துடலாம். இப்படி கொடுத்ததுக்கு பிறகு இப்போ உங்களோட வியூஸ் வந்து எங்கே இருக்கு அதை தான் பார்த்து கொடுக்கணும், கரெக்டாக? இப்போ உங்களோட வியூஸில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, 1, 2, 3, 4, 5 வச்சுருக்கீங்க, அதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாத் இதில் ஆட் பண்ணிக்கலாமா? என்னென்னு கொடுக்குறது, ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கொடுத்துக்குவா? ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தா என்னோடய வியூஸ்லேருந்து வியூஸில் என்ன கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோமா, அதை கொடுங்க.
இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. டெக்னிக்கலாக ஒரு சின்ன வித்தியாசம், அவ்வளோதான். நீங்கள் படிச்சிருக்கிறதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. டெக்னிக்கலாக இது வரைக்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்காம அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி உங்களோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் போய், யூஆர்எல்ஸ் டாட் பை போய் வியூ போகும். நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணுவீங்க, ரன் பண்ணும்போது யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அங்கே இங்கே ஸ்க்ரீனில் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இந்த லிங்க்கை எடுத்துகிட்டு போகும். இங்கே ஸ்லாஷ் டைம்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டைம் எடுத்துகிட்டு போகும். டைம் எடுத்துகிட்டு போய் இங்கே டைம்னு யார் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். எங்கே போய் பார்ப்போம்? எங்கே போய் பார்ப்போம்? யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் தான் போய் பார்க்கும். ஆனால் அது ப்ராஜெக்டோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் போய் பார்க்கும். இப்போ திடீர்னு நீங்கள் ப்ராஜெக்ட்லேயும் யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல்னு ஒன்று வச்சுட்டு அப்ளிகேஷன்லேயும் யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ரெண்டு இடத்துலையும் யூஆர்எல்ஸ் டாட் பை வச்ச உடனே இப்போ உங்கள் மனசுக்குள்ளே இந்த யூஆர்எல்ஸ் டாட் பையை கால் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. இது எப்படி பைத்தானுக்கு தெரியும்? இல்லை இது எப்படி ஜாங்கோவுக்கு தெரியும்? இது ஜாங்கோவுக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் ஜாங்கோட்ட போய், ஜாங்கோ எனக்கு தெரியும் உன்னோட ப்ராஜெக்ட் லெவலில் இருக்கிற யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலில் தான் நீ ரெஃபர் பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் உன்னை தேடி யாராவது வந்தாங்கன்னா, நான் இல்லைங்க இப்போ யூஆர்எல்ஸ், என் பேரும் யூஆர்எல்ஸ் தான், ஆனால் நான் இல்லை, இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காருன்னு அவரை கை காட்டி விட்டுறணும் அப்படின்னு நான் ஜாங்கோவுக்கு போய் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ நான் இப்போ எங்கே போகணும்? ப்ராஜெக்டோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போகணும். ப்ராஜெக்டோட யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைலுக்கு போய் அங்கேருந்து கை காட்டி விடணும். இல்லைங்க, நீங்கள் இனிமேல் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு கை காட்டி விடணும். அந்த வேலையை தான் இப்போ நம்ம செய்யணும். எப்படி செய்கிறது? இந்த இடத்துல பார்த்துருக்கா? இந்த இடத்துல பார்த்துருக்கா? இந்த பாத்தில் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஜாங்கோ கான்ட்ரிபியூட், அந்த கான்ட்ரிபியூஷன் அட்மின் இருக்குது, ஜாங்கோ யூஆர்எல்ஸ் பாத்திருக்கு. சரி, இது ரெண்டும் இருக்கட்டும். இது ரெண்டோடு சேர்ந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பாத் கொடுக்கணும். என்ன கொடுக்குறது? என்னோடய டெஸ்ட் ஆப்புக்கு யாராவது வந்தாங்கன்னா, அதானே என்னோடய அப்ளிகேஷன் நேம், என்னோடய டெஸ்ட் ஆப்புன்னு யாராவது வந்தாங்கன்னா சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், கரெக்டா? இப்படி யாராவது வந்தாங்கன்னா இன்க்ளூட், எதை இன்க்ளூட் பண்ணிக்கணும்? என்னோடய டெஸ்ட் ஆப்பில் இருக்கிற யூஆர்எல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த ஒரு லைன் புதுசு, நம்ம இதுவரைக்கும் பார்க்காதது இந்த லைன். இதை பண்ணுங்கள், இதை பண்ணிவிட்டு உங்களோட உங்களோட சர்வரை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் யூஆர்எல் போய் பாருங்கள். அப்போ யூஆர்எல் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் மறந்துடக்கூடாது. டெஸ்ட் ஆப் ஸ்லாஷ், அதுக்கப்புறமா உங்களோட வியூ நேமும் கொடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? டெஸ்ட் ஆப்புக்கு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு செகண்டெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறது எந்த அப்ளிகேஷனில் இருக்கிறதுங்கிறது தெரியணும்ல. அதுக்கு தான் இங்கே இன்னொரு ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறது. அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி டெஸ்ட் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது புரியுதா பாருங்கள். HTTP :// 127.0.0.1 :8000. இது வரைக்கும் எப்படி கொடுத்துருப்பீங்க? இங்கேயே செக்குன்னு கொடுத்தோம், செக்காக டைமாக ஏதோ ஒன்று கொடுத்தோம்ல, இந்த இடத்துலையே டைம்னு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நேம் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறமா கொடுக்கணும். ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற யூஆர்எல் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே நான் இப்போ ஒன்றுன்னு கொடுக்குறேன், இப்படி கொடுக்கணும். இது புரியுதா? இதை ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க, யூஆர்எல்ஸ் டாட் பை எல்லாம் அப்டேட் பண்ணுறதெல்லாம் முடிச்சிட்டிங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். இது வரைக்கும் பண்ணிவிட்டு உங்களோட சர்வரை ரன் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் ப்ரௌசரில் போய் ரெக்வஸ்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரி பாருங்கள். நான் இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், எதை இம்போர்ட் பண்ணணும்? இப்போ இன்க்ளூடுங்கிற ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருது? இப்போ இன்க்ளூடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் எங்கேருந்து வருது? அப்போ நான் அதெல்லாம் கொடுக்கணும். அவங்களே மேலே ஐடியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்படி எதுவும் இன்க்ளூட்லாம் பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் தி இன்க்ளூட் ஃபங்க்ஷன். ஜாங்கோவோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? அவங்களோட டாக்குமெண்டேஷன்,
இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லா டாக்குமெண்டேஷனும் அப்படியே ஜாங்கோ சைட்டில் இருக்குது. நான் இந்த செஷன் முடியும் போது உங்ககிட்ட காமிக்கிறேன். அட அதுலேருந்து தான் நீ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கூட நீங்கள் சந்தேகப்படலாம். அந்த அளவு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. நமக்கு அந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் டாக்குமெண்டேஷன் ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணணும் ஃப்ரம் ஜாங்கோ. எனக்கு வந்து யூஆர்எல்லாம் வேணும்ல, கான்ஃப் டாட் யூஆர்எல்ஸ்லேருந்து அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த லிங்க்கெல்லாம் எனக்கு இந்த இப்போ நீங்கள் திடீர்னு ஜாங்கோ டாட் கான்ஃப் யூஆர்எல்ஸ்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? ப்ராக்டிஸில் வந்துடும், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? இதெல்லாமே வந்துடும். எங்கேருந்து எடுக்கிறது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரு ரெண்டு தடவை பண்ணிங்கன்னா ஓ இது தானே, இப்போ இதானே பண்ணுவீங்க, நீங்களே சொல்லிடுவீங்க. இம்போர்ட், யூஆர்எல் இன்க்ளூட், இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணிடணும். சரியா? இது ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதாங்க. இப்போ இதை மட்டும் உங்களோட இதில் இம்போர்ட் பண்ணுங்கள், இதை ரன் பண்ணி பாருங்கள், உங்களோட சர்வரை ரன் பண்ணுங்கள், அவுட் புட் வரும். அதோடு சேர்ந்து நான் ஜாங்கோவோட டாக்குமெண்டேஷனும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டோம். சரியா? ப்ராஜெக்டை ரன் பண்ணும்போது மறந்துடாமல் நான் இங்கே பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல கோட்ஸில் கொடுத்துருங்க, டெஸ்ட் ஆப் டாட் யூஆர்எல்ஸுங்கிறத கோட்ஸில் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்கள். சார் சொல்லுங்கள். சார் எனக்கு டெஸ்ட் ஆப்பில் வந்து யூஆர்எல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார், அங்கே ஒரு இது இல்லை. டெஸ்ட் ஆப்பில் ப்ராஜெக்டில் மட்டும் தான் யூஆர்எல்ஸ் இருக்கு. ஆமாம், நம்ம தான் காப்பி பேஸ்ட். இப்போ அவங்க தேன்மொழி விஜய் சொன்னாங்கல்ல, இந்த யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் ப்ராஜெக்ட் லெவலில் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் டெஸ்ட் ஆப்பில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் அதை எடிட் பண்ணிகிட்ருக்கோம். டிஃபால்ட்டாக இருக்காது, யூஆர்எல்ஸ் டாட் பை ஃபைல் அப்ளிகேஷன் லெவலில் டிஃபால்ட்டாக இருக்காது. ஆ, இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள்.